அரசியல் ஜாம்பவான் டாக்டர் கலைஞர் கருணாநிதியோட குடும்ப வம்சம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கலைஞர் மு கருணாநிதி பத்மாவதி என்பவரை தான் முதலாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 1944 பத்மாவதி மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் கழிச்சு தயாளு அம்மையார இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 1960 தேர்தல் பிரச்சாரத்துல ராஜாத்தி அம்மாள் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு ராஜாத்தி அம்மாவை 3வதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தயாளு அம்மையார தன்னோட மனைவி என்றும் ராஜாத்தி அம்மையார தன்னோட துணைவி என்றும் அழைக்கிறார் கலைஞர். கலைஞரின் முதல் மனைவியான பத்மாவதிக்கு முத்து என்கிற மகனும் அறிவுநீதி என்கிற பேரனும் தேன்மொழி என்கிற பேத்தியும் உள்ளனர். கலைஞரின் இரண்டாவது மனைவியான தயாளு அம்மையாருக்கு அழகிரி, ஸ்டாலின், தமிழரசுன்னு 3 மகன்களும் செல்வின்னு ஒரு மகளும் இருக்காங்க. கலைஞரின் 3வது மனைவியான ராஜாத்தி அம்மாளுக்கு கனிமொழின்னு ஒரே ஒரு மகள் மட்டும் இருக்காங்க. தயாளு அம்மையாரின் முதல் மகனான மூக்க அழகிரிக்கு துறை தயாளன் என்கிற மகனும் கயல்விழி என்கிற மகளும் இருக்காங்க. 2வது மகனான ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்கிற மகனும் செந்தாமரை என்கிற மகளும் உள்ளனர். 3வது மகனான தமிழரசனுக்கு அருள்நிதி என்கிற மகனும் பூங்குழலி என்கிற மகளும் உள்ளனர். மூத்த மகளான செல்விக்கு எழிலரசி என்கிற ஒரு மகள் மட்டும் உள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மேலும் பிரபு டாக்கீஸ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.